அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் வீட்லேயுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட சிலையை வந்து வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ நம்ம வந்து எத்தனை நாள் விருப்பப்படுறோமோ நாள் கிழமை பார்த்து நம்ம கொண்டு போய் கரைக்கிற வரை நம்ம வீட்டில் வச்சு நெய்வேத்தியம்லாம் வச்சு நல்லா வந்து அவரை ரொம்ப அமோகமாக கவனித்து எல்லாமே செய்வோம். ஆனால் நம்ம கரைக்க விட போகும்போது ஒரு சில தவறுகள் வந்து நம்ம செஞ்சிடறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வைக்கும்போதும் வந்து ஒரு பொருளை கண்டிப்பாக அவர் கூடவே வந்து வைக்கணும். விநாயகர் சிலை நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம் இல்லைங்களா வீட்டில், அப்போ அது என்ன அப்படின்றதோட வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதையும் வந்து போய் பாருங்கள். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இது என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம விநாயகரை வச்சு எல்லா நெய்வேத்தியமும் வச்சு ரொம்ப பரிபூர்ணமாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். கரைக்கிற நாள் மூணாவது நாளோ அஞ்சாவது நாளோ நம்ம கரைக்க போகும்போது நம்ம விநாயகரை வந்து ஒரு சிலர் வந்து காசு வச்சு அவரை வந்து தண்ணியில் கரைக்கிறதுக்கு விடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காசு வச்சு விநாயகரை வந்து தண்ணியில் கரைக்கக்கூடாது. அந்த காசு வந்து தண்ணியில் தூக்கி போடணும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த காசோடு வந்து அவரை தண்ணியில் போட்டு கரைக்கக்கூடாது கண்டிப்பாக. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முடிச்சு ஒன்று நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணணும். நம்ம புறப்பட வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழி அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பூஜை பண்ணுவோம். அந்த பூஜை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்ன நெய்வேத்தியம் பண்ணுறீங்களோ அந்த நெய்வேத்தியத்தை பண்ணி பூஜை முடிச்சுருங்க. முடிச்சுட்டு ஒரு சின்ன வெள்ளை துணி, புது துணி வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் புதுசாக வடித்த சாதம், நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் புதுசாக சாமிக்குன்னு வடித்த சாதம், கொஞ்சம் சாதம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கூட போதும் சாதம். ஒருவேளை சாதம் உங்களால் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவல் இருக்கு இல்லைங்களா, பச்சரிசி அவல் இருக்கும் இல்லையா, அந்த அவலை வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் விடணும். தயிர் விட்டு ஒரு சின்ன கட்டி வெல்லம், இது மூணையும் வச்சு அதை வந்து ஒரு முடிச்சியாக வந்து முடிச்சிருங்க. அந்த முடிச்சியை முடிச்சுட்டா அது ஒரு சின்ன மூட்டை மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிள்ளையாரோட கையில் வந்து கட்டி விடணும். இது வந்து நம்ம நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அவ்வளோ நாள் நம்ம வீட்டில் வச்சு எல்லா நெய்வேத்தியமும் வச்சு கும்பிடுற சாமியை வெறுங்கையோடு நம்ம அனுப்பக்கூடாது. அதனால் இந்த முடிச்சியை வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் கட்டி நம்ம வீட்டிலேருந்து புறப்படுவோம் இல்லையா, அப்போயே வந்து நம்ம பூஜையெல்லாம் முடித்ததப்பயுமே நம்ம வந்து அதை கையில் கட்டிடணும். கையில் கட்டி அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து அந்த சிலையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வாசல் வர வந்து நம்ம நிற்கணும். கண்டிப்பாக நின்று அவரை வந்து வழியமைச்சு வைக்கணும். எடுத்துகிட்டு போய் நமக்கு கரைக்கிற இடம் தூரமாக இருக்கலாம், நின்று வழியமைச்சு வச்சிடணும். அங்கே போய் கரைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா பூ, ஒரு கற்பூரம் அந்த இடத்துல ஏற்றி வச்சு அந்த விநாயகருக்கு சின்னதாக ஒரு பூஜை, ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு ஒரு பத்தி ஏற்றி வச்சுட்டு அந்த நீர்நிலைகளில் நீங்கள் கரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி அவரை கை நிறைய வந்து அந்த சாப்பாட்டோடு நம்ம அனுப்பும்போது நமக்கு வந்து அவர் பரிபூர்ணமாக சந்தோஷமாக நம்ம வீட்டிலருந்து உருவமாக மட்டும் அவர் வெளியேறுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா அருளையும் கொடுக்க எப்பயும் நம்ம கூட இருப்பார். அந்த உருவம் மட்டும் நம்மளோட வீட்டிலருந்து நம்ம வந்து அனுப்பிச்சு விடுவோம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லோரும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.